தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனத்தின் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும், திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஈரோடு, திருப்பூர், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக கலையநல்லூரில் 14 சென்டிமீட்டர், ஆரணி மற்றும் மார்க்கானத்தில் தலா 11 சென்டிமீட்டர், ஆத்தூர், பண்ருட்டி, அம்பத்தூர் ஆகிய பகுதிகளில் தலா 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் இன்று குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கும், நாளை முதல் 12 தேதி வரை குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, மத்திய மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகள், தமிழ்நாடு கடலோரப் பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் ஆந்திர கடலோரப் பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் கேரளா, கர்நாடகா கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். காற்றழுத்த தாழ்வு பகுதி என்றது வந்து 11 தேதி உருவாக வாய்ப்பு உள்ளது. அது வந்து இங்கே உருவாகலை, அது வந்து வடக்கு வங்கக்கடலில் உருவாகுது. அப்படி ஒரு அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாச்சுன்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய மழை வந்து வெகுவாக குறையும். அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள், அதாவது கேரளாவை ஒட்டி இருக்கிற மாவட்டங்களில் மட்டும்தான் நமக்கு வந்து கன முதல் மிக கனமழை இருக்கும். மற்றபடி உள் மாவட்டங்களும் கடலோர மாவட்டங்களுக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் மழை இருக்காது. இப்போ வர நாட்களில் இருக்குது, கர்நாடகா, கேரளாவில் வந்து நல்லா மழை இருக்குது, அதனால வந்து அங்கே மழை மழைக்கிற வாய்ப்பு நிறையவே இருக்கு. புரியல. கன்வெக்ஷன் எப்போல்லாம் நம்ம வெப்பச்சலனம் சொல்கிறோமோ அப்போ அது கூட எப்பயுமே வந்து காற்றினுடைய வேகம் இருக்கும். வெப்பச்சலனம் இல்லைன்னா நமக்கு வந்து அவ்வளோவா காற்று இருக்காது. சரிங்களா? வெப்பச்சலனம் எப்பப்பெல்லாம் சொல்கிறோமோ அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த லோக்கலாகவே வந்து அது அங்கே வந்து கொஞ்சம் காற்றின் வேகம் அதிகமாகவே இருக்கு. டெல்டா தான், அந்த டெல்டா மாவட்டங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள்லாம், திருவாரூர் இந்த இதில் தான் அந்த டெல்டா மாவட்டங்கள், அதில் வந்து கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஜூன்லேருந்து ஜூலை வரைக்கும் நமக்கு வந்து ஜூலை முடிக்க வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு 130 மில்லிமீட்டர் மழை வரணும். அதில் இன்னைக்கு தேதி வரைக்குமே வந்து நமக்கு வந்து 127 மில்லிமீட்டர் மழை வந்துருக்கு. அப்போ இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 3 மில்லிமீட்டர் தான் மழை இருக்குது, அது நாளைக்கு வந்துடும். ஐஓடி வந்து இன்னும் நியூட்ரலாக தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து ஐஓடி இப்போ நமக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணமே வந்து எப்போல்லாம் வந்து இந்த தென்மேற்கு பருவ காற்று வந்து பலவீனமாக இருக்குதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இந்தியாவுக்கும் வந்து மழை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்பச்சலனத்தினால நமக்கு நிறைய மழை கிடைக்கும். இப்போ வந்து இப்போ அதுதான் இப்போ கிடைச்சிருக்குது. இப்போ அந்த தென்மேற்கு பருவ காற்று வந்து இப்போ இனிமேல் வந்து கொஞ்சம் தீவிரமடைய இருக்குது. அடுத்த 2-3 நாட்களில் வந்து தீவிரமடைய இருக்கிறதுனால கடலோர அந்த வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது கேரளா, கர்நாடகா, அதுக்கப்புறம் கோவா, அப்புறம் இந்த மத்திய பிரதேசம், அந்த இதெல்லாம் மற்ற பகுதிகளெலாம் அங்கே நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தமிழ்நாட்டினுடைய மழை வந்து குறையும். ஆனால்
மேற்கு தொடர்ச்சி மலை அந்த ஒட்டி இருக்கிற கேரளாவை ஒட்டி இருக்கிற அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை மட்டும் ஒட்டிய மாவட்டங்களில் ஓரோகிராஃபி லிப்டிங் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த காற்றினுடைய வேகத்தினால அதில் வந்து அங்கெல்லாம் வந்து கனமழை வர்றதுக்கு மிக கனமழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அந்த கோயமுத்தூர் நீலகிரி தேனி இந்த மலைப்பகுதிகளில் காற்று வேகமும் இருக்கிறதுனாலும் மண் சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனாலையும் மலையேறு அந்த மலையேறுபவர்கள் மண் சரிவு இருக்கிறதுனால மலையை ஏற செல்பவர்கள் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஐஓடின்றது வந்து ஒரு சின்ன ஏரியா கிடையாது, அது வந்து ஒரு பெரிய கிட்டத்தட்ட 3000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வருது சரிங்களா. இப்போ நம்ம அந்த நேரத்தில் நமக்கு வந்து இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தென்கோள பகுதியில் தான் இருக்குது அந்த இடமும். இந்த பக்கத்தில் வந்து ஆப்பிரிக்கா. ஸோ இதில் நீங்கள் வர சொல்கிறது அந்த வடமேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை காலத்துக்குன்னு டைம் இருக்குது, அதுக்குள்ளே இந்த இது வந்து மாறிடும். இப்போ மாறும்போது ஆனால் இது இருந்தால் கூட அப்போ எந்த இடத்து காற்றினுடைய திசையை பொறுத்து தான் நமக்கு வந்து அந்த வடகிழக்கு பருவமழையை பற்றி சொல்ல முடியும். இப்போ வந்து நம்ம வந்து அவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியாது. வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனத்தின் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஈரோடு, திருப்பூர், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக கலையநல்லூரில் 14 சென்டிமீட்டர், ஆரணி மற்றும் மரக்காணத்தில் 11 சென்டிமீட்டர், ஆத்தூர், பன்ருட்டி, அம்பத்தூர் ஆகிய பகுதிகளில் தலா 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் இன்று குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கும் நாளை முதல் 12ஆம் தேதி வரை குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, மத்திய மற்றும் தெற்கு வங்கக்கடல், தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் ஆந்திர கடலோரப் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு கேரளா, கர்நாடக கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள்.